கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவரான முத்தரசன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார் என்ன அப்படின்னா, கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவாரம்பாளையம் இடத்துல பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் 10 மணி கடந்ததுக்கு அப்புறமும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாரு, அதுவும் ஒலிபெருக்கியால தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அங்கே காவலுக்கு சென்ற காவலாளிகள் ரெண்டு பேருமே வந்து கண்டுக்கிறாமலே அவர் வந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டாரு, இது குறித்து ஒரு முறைய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ வந்து ஒரு மனு கொடுத்திருக்காரு. இந்த மனு விசாரிக்கப்படுமா என்ன இது அப்படிங்கிறது பின்வரும் நாட்களில் தெரியும். மக்களவை தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் வந்து ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நாள் ரொம்ப நெருங்கி வர வர இந்நிலையில் தான் வந்து டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்டிங் மீடியாவாக இருக்கட்டும், விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்சியினரும். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி அவங்க வந்து அந்த விளம்பரத்தை அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அவங்க அதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்து முழு பரிசீலனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான், அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விளம்பரங்களை வெளியிடணும். இதன் அடிப்படையில் தான் திமுக சார்பில் வெளியிடப்படுற விளம்பரமாக இருக்கிற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விளம்பரமும் முன்னாடியே பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுச்சு. 2 நாள் பரிசீலனை பண்ணி முடிச்ச உடனே தேர்தல் ஆணையம் அந்த விளம்பரத்தை வெளியிட தடை விதிச்சிருச்சு. தடை விதிச்சதுனால திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி அவர்கள் இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் விளம்பரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கோ மாநில சரிபார்ப்பு குழு மூலமாக அமைச்சு அது விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வெளியிடுவது வழக்கம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது சமூகத்துக்கு ஏதாவது அச்சுறுத்தலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு காரணமும் ஒன்றுமே சொல்லாமல் வந்து இந்த விளம்பரம் வெளியிட தடை விதிச்சிருக்காங்க, அதனால இந்த தடையை உடனடியாகவே நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இந்த வழக்கு வர 15 தேதி நீதிபதி கங்கா புருவாலா முன்னிலையில் ஆஜராக இருக்கு. மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுறவர் தான் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அவர் இன்னைக்கு அண்ணா நகர் டவரில் வாக்கிங் போனவங்ககிட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது, தமிழ்நாட்டிற்கு இந்த பாஜக தலைவர்கள் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே வெறும் கையோட தான் வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்தார், அதே மாதிரி அமித்ஷா வந்திருக்காரு, அப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வராங்க, ஆனால் வெறும் கையோட தான் வராங்க. இந்த 10 ஆண்டுகளில் இவங்க தமிழ்நாட்டிற்கு என்ன விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களால சொல்ல முடியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும், இல்லை மெட்ரோவுடைய 2வது கட்ட பணி வந்து 6 மாதத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க சுட்டது எல்லாமே வெறும் வடை மட்டும்தான். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து இந்த பேரிடர் காலத்தில் வந்து நாங்கள் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 5000 கோடி ரூபாய் பேரிடர் கால நிவாரண நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே தெரிவிச்சிட்டாரு. நிர்மலா சீதாராமன் வாயை திறந்தாலே வெறும் பொய் மட்டும்தான் வருது, இந்த பாஜகவை நம்பி ஓட்டு போட்டால் எல்லாருக்குமே இன்னும் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் இணைந்து பேசுறது வழக்கம்தான். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு வந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று கோவையில் பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடி அரசு வெளியில் போக வேண்டிய அரசு தான், நான் மோடி அரசு அப்படின்னு நான் சொன்னாலுமே அது அதானி அரசுன்னு தான் சொல்லணும், அதான் கரெக்டாக இருக்கும். அம்பானி அதானி இவங்களுக்காக தேவையான அந்த வசதிகள், நெடுஞ்சாலை வசதிகள், அதே மாதிரி நகர்ப்புற வசதிகள், இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் பாஜக எவ்வளவு பயனடைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் நாடாளுமன்றத்தை கேள்வியா எழுப்பும் போது அடுத்த 2வது நாளில் என்னுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம என்னுடைய இல்லம் பறிக்கப்பட்டுச்சு, என்னுடைய அரசு இல்லம் பறிக்கப்பட்டுச்சு, இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தமிழ்நாட்டின் கதவுகள் எப்பவுமே திறந்தே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு தெரியும். இங்க வந்து தோசை சாப்பிட்டு அங்க போயிட்டு வந்து வேற மாதிரி பேசுறாரு, ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேர்தல் பேசுறாரு. மோடி வந்து தோசை சாப்பிட்றாரா வடை சாப்பிட்றாராங்கிறது மக்களுடைய பிரச்சனை கிடையாது, ஆனால் தமிழை மட்டும் இவர் ஏன் எதுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாநிலத்தில் நீட் தேவையா வேணாமா அப்படிங்கிற விருப்பத்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால இந்த தடவை மோடி அரசு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால இந்தியா கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவை தொகுதியில் இருக்க திமுக வேட்பாளர்களை ஆதரிக்கும் அடிப்படையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திமுக தலைவரான முக ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்தாங்க. இதற்காக கோவை வந்து இறங்கிய திரு ராகுல் காந்தி அவர்கள் சிங்கநல்லூருக்கு போகிற வழியில் இறங்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ விக்னேஸ்வரா ஸ்வீட்ஸ் கடையில் போய் அவர் ஸ்வீட் வாங்கி அதுக்கு வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொடுத்தாரு. இதை கொடுத்த வீடியோ இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுத்த உடனே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் என்ன போட்டிருந்தாருன்னா, இனிப்பு வழங்கியவருக்கு நம்ம இனிப்பான வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. இப்போ அந்த ட்வீட்டுமே வந்து ரீட்வீட்டில்
ட்ரெண்டு செம்மையாக போய்கிட்டு இருக்கு. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியே வர்றது எப்பவுமே இயல்பான ஒரு விஷயம்தான். இதன் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளரான பிரியன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தல் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காரு. அந்த ஆய்வில் கிட்டத்தட்ட திமுக தான் அனைத்து இடங்கள்லையும் வெற்றி பெறும், அதாவது அவுட் ஆஃப் 39 35 பிளேசஸ் வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு 4 அல்லது 5 இடங்களில் இருபறி நீடிக்கும், ஆனால் ஜெயிக்கிறது என்னவோ திமுக தான். ஏன்னா பாஜக ஓட்டு கொஞ்சம் பிரியும், அதே மாதிரி அதிமுக ஓட்டு கொஞ்சம் பிரியும் அப்படிங்கிற அந்த இழுபறி போனாலுமே மேஜராக திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு தொகுதி, அதாவது பொள்ளாச்சி தொகுதியில் மட்டும்தான் இந்த வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன, பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு அதுலயும் சின்னத்துக்கு வந்து அங்க வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கருதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது திமுக காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனாலதான் திமுகவில் இருக்க தொண்டர்கள் எல்லாரையும் முழுசா அங்க இறங்கி வேலை பார்க்க வச்சிருக்கிறது கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்நிலையில பொள்ளாச்சியில அதிகபட்சம் அதிமுகவும் ஒரு சீட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதுவுமே வந்து கிட்டத்தட்ட சமபலமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது கருத்து கணிப்புகள்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கறது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். சேலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை வந்து 2024 அதிமுகங்கிற ஒரு கட்சியவே ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தெய்வத்தால் ஆன கட்சி. இந்த அதிமுக கட்சியை மக்களுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் மரியாதையும் உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. உங்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே பார்த்த கட்சி. 1998 பாஜகன்னு ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தினதே இந்த அதிமுக கட்சி தான். ஆணவத்தி முறையில் இப்படிலாம் பேசாதப்பா, நீ எல்லாம் உன்னால் ஒரு ஊராட்சி கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியல, நீ இப்போவே இவ்வளோ பேச்சு பேசுகிற, உங்களை எல்லாருமே செலக்ட் பண்ணுறது டெல்லி டீம், அவங்க நினைச்சா உங்களை வச்சிருப்பாங்க, நினைக்கலன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க, கடைசியில் திருப்பி நீங்க இங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாவே அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இப்போ அந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான எல் முருகனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்க பேசும்போது திமுக ஒரு குடும்ப கட்சி, அதே மாதிரி இந்த குடும்ப கட்சி பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் நிறைய தூண்டுது, ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, படுகர் இன மக்கள் இங்கே அதிகமாக உள்ள இந்த நீலகிரி தொகுதியில் வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கும் அதே மாதிரி ஒரு நகர்ப்புற செயலாளருக்குமே சண்டை வருதுன்னா காரணம் இருவேறு சாதி பிரிவுகள் தான். இந்த மாதிரி சாதி பிரிவினைலாம் கலைந்து எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்களுடைய டெல்லி வீட்டுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து சமைச்சு சாப்பிட்டு பொங்கல் விருந்தெல்லாம் வைக்கிறாரு, அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து மதசார்பின்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இல்லாம நாங்க ஏழை எளியவர்களுக்கு என்ன தேவை எல்லா விஷயங்களும் பண்றோம். ஆனா திமுக வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க, யாருமே வளர விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மதுபான கலாச்சாரத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரக்ஸ் கலாச்சாரமும் அதிகமாயிருச்சு. இந்த ட்ரக்ஸுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போதைகளால வந்து பெண்களும் இப்ப சீரழிகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாவே இருக்கு. இது ஆக்சுவலா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம் வச்சா தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப காட்டமாவே பதில் அளிச்சிருக்காங்க. தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடுறவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க சமீபத்தில் பிரதமருடைய அந்த ரோட் ஷோ டீனரில் நடந்துச்சு. இந்த ரோட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டி அளிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரதமர் மோடியுடைய வருகையை வந்து மக்கள் பதிவு பண்ண விடாமல் தமிழக அரசு தடுத்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதே தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடுற தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மக்களாட்சி, இந்த மக்களாட்சியில் எல்லாமே அப்படி தான் நடக்கும், பாஜகவை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும், பாஜக இந்த மலைவெள்ள காலத்துல வந்து எட்டி கூட பார்க்கல, அதனால மக்கள் வரல, பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ எத்தனை வேணாலும் பண்ணலாம், ஆனா எப்பவுமே எல்லாருக்குமே ரியல் ஹீரோ வந்து எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதே தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயவர்தன் அவர்கள் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரிடர் காலத்துல வந்து ஒரு உணவு பொட்டலம் கூட அளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க JCP வச்சு வாட்டர், பால் பாக்கெட்டு, சாப்பாடு, சமுதாய நல கூட்டத்தில இருந்து எல்லாரையும் தங்க வைக்கிறது வந்து அவ்வளவு வேலையில பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டோம். மேலும் அந்த ஒட்டியம்பாக்கம் தொகுதியில தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது ஒட்டியம்பாக்கம் தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வீட்டு முனை பட்டா ரொம்ப நாளா கோரிக்கையா வச்சிருக்கீங்க, இந்த கோரிக்கை ஆல்ரெடி முதல்வர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாச்சு, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேவும் அதற்கு உண்டான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.